ஏ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸோட எபிசோட் 5 தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் யாபேஷ். நான் தான் உங்க யாபேஷ். இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல கேன்சர்ஸ் நகரத்துக்கு வந்த ஜோயலும் எல்லியும் அங்க இருந்த குவாரண்டைன் ஜோன்ல ஃபெட்ரா இல்லாதத பாக்குறாங்க. இப்ப அந்த ஃபெட்ராவை அங்க இருந்த மக்கள் எப்படி அடிச்சு துரத்துனாங்க அப்படின்றத காட்டுறாங்க. சர்வாதிகார ஆட்சியை தாங்க முடியாத அந்த மக்கள் ஒரே நைட்ல ஒண்ணு கூடி ஃபெட்ராவை எதிர்த்து போராடுறாங்க. அந்த போராட்டத்துல ஜெயிச்சு கேன்சஸ் நகரத்தோட அதிகாரத்துக்கு மக்கள் வராங்க. அங்க இருந்த எல்லா ஃபெட்ராலிங்களுமே கொன்னு தூக்குல ஏத்திக்கிட்டோம் எரிச்சுக்கிட்டோம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹென்ரியும் சாமும் அந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கானுங்க. ஹென்ரியோட தம்பியான சாம்க்கு வாய் பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அதனால அவன் கிட்ட சைகையிலேயே நாம இன்னும் ரெண்டு தெருவு தாண்டி போயிட்டோம்னா சேஃப் ஆயிடுவோம்டா, நீ என் கூடயே இரு அப்படின்னு பொறுமையா அங்க இருந்து தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் கேத்ரின் அவளுடைய கூட்டத்துக்கு தளபதியான பெர்ரியோட ஒரு இடத்துக்கு வரா. அங்க ஃபெட்ராக்கு உளவு பார்த்த எல்லாரையுமே அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப கேத்ரின் அவங்க எல்லாரையுமே பார்த்து, இவனுங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு அப்ப ரொம்ப பயமா இருக்கும், இப்ப இவனுங்களோட நிலைமைய பாத்தியா பெர்ரி, ஃபெட்ரா கொடுக்கற மெடிசனுக்கும் சரக்குக்கும் கூட பழகின எல்லாரையுமே காட்டி கொடுத்துருக்கானுங்க. ஏன்டா நீங்க எல்லாம் உளவு பாக்குறவனுங்க தானே, இப்ப எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க, ஹென்றி எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா உங்களை நான் கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எவனுமே வாய திறக்க மாட்டானுங்க. இந்த இடத்தை பத்தி ஃபெட்ராவுடைய ஆளு ஒருத்தன் தான் என்கிட்ட சொல்லியிருந்தான், இது வேற யாருக்குமே தெரியாது, அதனால நீங்க இங்க சேஃபா இருக்கலாம், உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது இல்ல ரெஸ்ட் ரூம் போகணும்னா கீழே போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, நம்ம கிட்ட கன்ல ஆமோவும் இல்ல, அதனால இப்போதைக்கு இருக்கிற சாப்பாட்டை வச்சு இங்கே இருங்க, நான் வெளியே ஏதாச்சும் கிடைச்சா உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹென்றி, நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாட்டை வச்சு 11 நாளைக்கு தான் நம்மளால இங்க தாக்கு பிடிக்க முடியும், அதனால சீக்கிரமாவே இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும்னு சொல்ல, இங்க இருந்து எப்படி ராணி வெளியே போவ, டனல் வழியா போக வேண்டியதுதான், அது தற்கொலைக்கு சமம், உன் தம்பி வேற ரொம்ப பயந்து போயிருக்கான், நீ பயப்படுறதுனாலதான் அவன் பயப்படுறான்னு சொல்ல ஹென்றி சாம் கிட்ட வந்து அவன் வரைஞ்சு வச்சிருக்க டயக்ராம பாக்குறான். அதுல சாம் தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவா நினைச்சிட்டு வரைஞ்சு வச்சிருக்கான். அப்ப சாம் ஹென்றி கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னு கேட்க, நாம இங்க சேஃபா தான் இருக்கோம்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இடம் ரொம்ப அழுக்கா இருக்கிறதுனால அதை அலங்கரிக்கிறதுக்காக அவன் கிட்ட ஒரு கிரையான்ஸ் பாக்கெட்ட கொடுக்கறான். இதை பார்த்ததும் சாம்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்தை சுத்தி நிறைய டயக்ராம் வரையறாங்க. இப்படியே 10 நாள் ஓடி போயிடுது. இப்ப அவங்க கிட்ட கடைசியா ஒரே ஒரு ஃபுட் பாக்கெட் ஒண்டி தான் இருக்கு. அப்ப சாம் எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். டாக்டர் வந்ததும் சாப்பிடலான்னு ஹென்றி அங்க இருக்க ஜன்னல் வழியா வெளியே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு முழுக்க டாக்டர் வரவே இல்ல. அடுத்த நாள் ஹென்றி டாக்டருக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு புரிய வந்து இதுக்கு மேல இங்க இருந்தா ஆபத்துன்னு சொல்றான். இதை கேட்டதும் சாம் ரொம்பவும் பயப்படுறான். அவனுக்கு தைரியத்தை வர வைக்கிறதுக்காக பெயிண்ட்ல சூப்பர் ஹீரோ மாஸ்க் மாதிரி வரைஞ்சு விடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்க இருந்து வெளியே கிளம்புறாங்க. இப்படியே இவங்க வெளியே வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு ஜன்னல் வழியா ஹென்றி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் கார்ல வந்த ஜோயலையும் எல்லியும் அந்த இடத்துல இருக்கிறவங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஜோயலும் தாக்கிக்கிட்டு இருக்காரு. இதை பாத்துக்கிட்டு இருந்த ஹென்றிக்கு இப்ப புதுசா ஒரு யோசனை வந்திருக்கு. எப்படியாச்சும் அவங்க கூட சேர்ந்து இந்த கேன்சர் சிட்டில இருந்து வெளியே போனோம் அப்படின்னு முடிவு பண்றான். அதனால ஜோயலையும் எல்லியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். ஜோயல் போட்டு வச்சிருந்த கிளாஸ பார்த்த ஹென்றி சாம் கிட்ட ஒரு கன்னை கொடுத்துட்டு ரெண்டு பேருமே அந்த கிளாஸ மெரிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க. எல்லி சொன்ன மாதிரியே இவனுங்க மெரிச்சிட்டு வந்த கண்ணாடி சத்தம் ஜோயலுக்கு கேட்கல. உள்ள வந்த ஹென்றியும் ஜோயலும் குண்டே இல்லாத துப்பாக்கியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் இங்க சண்டை போடுறதுக்காக வரல, நீங்களும் எங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கண்ணை நான் இறக்குறேன்னு சொல்ல எல்லியும் ஜோயலும் சரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஹென்றியும் சாமும் கண்ணை இறக்கிட்டு இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஜோயல் அவர்கிட்ட இருந்த சாப்பாட்டை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறாரு. எல்லி அவளோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்துகிறா. இப்படியே மாத்தி மாத்தி எல்லாருமே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் உயரமான பில்டிங்க்கு வந்தா எங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்கணும் தானே இங்க வந்திருக்கீங்க. இந்த ஊர்ல இருக்கிற மொத்த இடமும் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னு ஹென்றி சொல்றான். இப்படியே காலையில ஜன்னல் வழியா அந்த ஊரை மொத்தமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜோயல் ஹென்றிய பார்த்து இந்த ஊர்ல இருந்த ஃபெட்ரா என்ன ஆனாங்கன்னு கேட்க, 20 வருஷமா கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு பண்ணிக்கிட்டு இருந்தவனுங்களை 10 நாளைக்கு முன்னாடிதான் மக்களோட புரட்சி பட அழிச்சாங்க. அப்படின்னா நீ ஃபெட்ரா இல்லையா? இல்ல, நான் அவனுங்களை விட மோசமானவன், நான் அவனுங்களுக்காக உளவு பார்த்துட்டு இருந்தவன். டேய், நீ உளவு பாக்குறவனா? உன் கூடியெல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஜோயல் சொல்றாரு. உங்களுக்கு வேற
வழியே கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிற இண்டு இடுக்கு மொத்தமே எனக்கு தான் தெரியும். இங்க இருந்து நீங்க வெளியே போனோம்னா அதுக்கு என்னோட உதவி தேவை. நீங்களும் எங்க கூடயே வந்து நானும் சாமும் வெளியே போறதுக்கு உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல, அதான் உங்ககிட்ட கன் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எங்களோட உதவி தேவைப்படுது, நீயே போய்க்க வேண்டியதுதானே, அதுல எல்லாம் குண்டு இல்லையா, அதை வச்சுதான் சும்மா உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி நான் கொலை கூட பண்ணதில்ல தெரியுமா அப்படின்னு ஹென்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் சாமு எல்லியும் தங்கதோர புக்கை படிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் தம்பி இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னவன் அவனுடைய பிளான் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ரோடு வழியா போனோம் அப்படின்னா கேத்லினோட ஆளுங்க கண்டிப்பா நம்மளை பிடிச்சிருவானுங்க, அதனால நாம டனல் வழியா தான் போக போறோம். இந்த டனல் வழியா போயிட்டு வேற ஒரு டனல் வழியா வந்துட்டோம் அப்படின்னா அங்க ஒரு பழைய குடியிருப்பு தான் இருக்கும், அங்க இருக்க பாலத்தை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நாம இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஏன்டா இவ்வளவு நல்லா பிளான் போட்டு வச்சிருக்கே, அப்புறம் எதுக்குடா எங்களோட உதவி உனக்கு தேவைப்படுது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஜோயல், இந்த நகரத்துல நோய் தொற்றால பாதிக்கப்பட்டவங்க யாருமே இல்ல பாத்தீங்களா, ஏன்னா ஆரம்ப கட்டத்திலேயே இந்த நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே ஃபெட்ரா நகரத்துக்கு கீழே அடைச்சிட்டாங்க. 15 வருஷமா அந்த இடத்துல இருந்த எல்லாருமே பாதிக்கப்பட்டு ஜாம்பியா மாறி இருப்பாங்கன்னு தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபெட்ரா ஆள் ஒருத்த மூலியமா அந்த இடம் காலியா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஒருவேளை அங்க நாக்க தட்டிட்டு வர அந்த ஜாம்பிஸ் இருந்தா என்ன பண்றது? ஓ நீங்க கிளிக்கர்ஸ் ஆல்ரெடி சமாளிச்சிருக்கீங்களா? 2 சமாளிச்சிருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் 1-2 வந்தா கூட நீங்க சமாளிச்சிடுவீங்கன்னு சொல்லுங்க. இதை தவிர இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியும் இல்ல அப்படின்னு ஹென்றி சொல்றான். கிளிக்கர்ஸ்னா வேற எதுவும் கிடையாது, ஃபங்கஸ் எல்லாம் கண்ணு மூடுனா மாதிரி ஒரு ஜாம்பி வரும்ல, அந்த ஜாம்பி பேரு தான் கிளிக்கர். அதுக்கப்புறம் ஹென்றி சொன்ன இடத்துல இருக்க அந்த டனலுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த டனல் இவன் சொன்ன மாதிரியே காலியா இருக்கு. இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படின்னு ஜோயல் சொல்ல, உங்க அப்பா ரொம்பதான் உசாரா இருக்கிறாரு எல்லி அப்படின்னு ஹென்றி சொல்றான். உடனே ஜோயலும் எல்லியும் கோரசா நாங்க அப்பா பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டனல் வழியா உள்ள போறாங்க. அப்ப ஒரு இடத்துல சுத்தி டயக்ராம் வரைஞ்சி ஒரு கதவு இருக்கு, அதை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல மக்கள் வாழ்ந்ததுக்கான தடையும் இருக்கு. இந்த மாதிரி மக்களை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நோய் தொற்று பரவனதுக்கு அப்புறம் எல்லாருமே கீழே வந்து பதுங்கிட்டாங்க, ஆனா அவங்க சரியா ரூல்ஸ ஃபாலோ பண்ணாததுனால எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஜோயல் சொல்றாரு. அப்ப சாமும் எல்லியும் அங்க இருக்கிற ஒரு காமிக் புக்கை பார்த்து படிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருட்டினதுக்கு அப்புறம் நாம இங்க இருந்து போலாம், அப்பதான் யாரோட கண்ணிலையும் மாட்ட மாட்டோம் அப்படின்னு ஹென்றி சொல்றான். அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்காங்க. அப்ப எல்லியும் சாமும் அங்க இருக்கிற ஒரு பால வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜோயல் ஹென்றி கிட்ட, அப்படி நீ என்ன விஷயத்தை தான் பண்ணி தொலைச்ச, இவ்வளவு படைய வச்சு உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, இந்த ஊர்ல மைக்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய பேச்செல்லாம் நீங்க ஒரு 5 நிமிஷம் கேட்டீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவர் பின்னாடியே போயிடுவீங்க, அவ்வளவு நல்லவரு, யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா கூட அவங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுருவாரு, அவர் தான் இந்த மக்களோட புரட்சி படைக்கு தலைவரா இருந்து ஃபெட்ராக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு நாள் சாம்க்கு ஒரு நோய் வந்தது, அந்த நோய்க்கான மருந்து எங்கேயுமே கிடையாது, ஃபெட்ரா கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, மைக் எங்க இருக்காருன்றத சொன்னாதான் அந்த மருந்தை தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சாம காப்பாத்தணும்ன்றதுக்காக மைக் எங்க இருக்காருன்ற விஷயத்தை ஃபெட்ரா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க அவரை கொன்னுட்டாங்க. இப்ப மக்களோட புரட்சி படைக்கு தலைவியா இருக்க கேத்லினோட சகோதரர் தான் மைக், அதனாலதான் கேத்லின் என்ன கொலை பண்ண படைய வச்சு தேடிக்கிட்டு இருக்கா. எல்லி உங்க பொண்ணு இல்லைன்னு தெரியும் ஜோயல், ஆனா அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹென்றி சொல்றான். ஜோயல் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம நாம இங்க இருந்து கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் கேத்லின் தன்னோட சகோதரரான மைக் கூட சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டுல நின்னுகிட்டு இருக்கா. அப்ப பெரி உள்ள வரான் அவன் கிட்ட, அவளும் அவன் சகோதரனும் சின்ன வயசுல எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. மைக் ஜெயில இருக்கும் போது கூட தன்னை காட்டி கொடுத்தவங்க யாரையுமே பழி வாங்க கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது பெரி, ஏன்னா நான் என் அண்ணன் அளவுக்கு நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்றா. அதனாலதான் உங்க அண்ணன் இத்தனை வருஷமா செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்க தலைவியாய் கொஞ்ச நாள்லயே செஞ்சிருக்கீங்க, நீங்க எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கீங்க கேத்லின், நீங்க தான் எங்களுடைய தலைவி அப்படின்னு சொல்றான். அதே நேரம் அன்னைக்கு நைட்டு டனல் வழியா வெளியே வந்தவங்க குடியிருப்பு பகுதியில நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்மள யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஹென்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யாரோ ஸ்னைப்பர்ல சுடுறாங்க. இவங்க எல்லாரும் போய் ஒரு காரு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க, அப்பயும் தொடர்ந்து சுட்டுகிட்டே இருக்காங்க. ஜோயல் உடனே எல்லி கிட்ட, நீங்க 3 பேரும் இங்கேயே இருங்க, நம்மள சுட்டுகிட்டு இருக்கவன நான் சுத்தி போய் சுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லி உடனே, நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது எல்லி, என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு வயசானவர் தான் இவ்வளவு நேரம் இவங்களை சுட்டுகிட்டு இருந்திருக்காரு. இங்க பாருங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா கண்ணை கீழே போடுங்கன்னு சொல்ல அந்த வயசானவர் ஜோயலை சுடுறதுக்காக வராரு. உடனே ஜோயல் அவரை சுட்டுறாரு. அப்பதான் ஜோயல் அந்த வயசானவர்கிட்ட ஒரு ரேடியோ இருக்கிறத பாக்குறாரு. அந்த ரேடியோல கேத்லின் தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆண்டோனி அவங்களை விட்டுறாத, அங்கேயே புடிச்சுவே அப்படின்னு சொல்லி அவளுடைய படையோட அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. எதிரில இருக்கிற கார் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹெல்லியும் ஹென்றியும் சாமும் அங்கிருந்து
பயந்துகிட்டு ஓடுறாங்க. எல்லி அவ கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சு அந்த வண்டியை சுட்டுகிட்டே வரா. ஆனா அந்த வண்டிக்கு எதுவுமே ஆகல. அந்த வண்டி நேரா எல்லிய நோக்கி வர ஜோயல் அவர் கையில இருக்கிற ஸ்னைப்பரை வச்சு அந்த டிரைவரை தூக்கிடுறாரு. வண்டி நேரா போய் ஒரு வீட்டுல மோதி வெடிச்சிடுது. மூணு பேரும் மறுபடியும் போய் ஒரு காரு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேத்லினும் அவ ஆளுங்களும் துப்பாக்கியோட வரானுங்க. இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது ஹென்றி, இதுதான் உனக்கு முடிவு, ஒழுங்கு மரியாதையா வெளியே வா அப்படின்னு சொல்றா. ஜோயலுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப உடனே ஹென்றி, நான் வெளியே வரேன், பசங்களை நீ எதுவும் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது ஹென்றி, நீ பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, அவனுங்க எங்க ஆளுங்க மூணு பேரை கொலை பண்ணிருக்கானுங்க, அதனால நான் சும்மா விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் சின்ன பையன் கேத்லின், சின்ன பசங்களும் செத்துக்கிட்டு தானே இருக்காங்க ஹென்றி அப்படின்னு சொல்றா. ஹென்றி உடனே, நான் போய் சரண்டர் ஆகிறேன், நீங்க ரெண்டு பேரும் அந்த டைம்ல இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. பாத்தியா ஹென்றி, இது இப்படிதான் முடியணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டுறா. அப்ப அந்த வண்டி மோதன இடம் ஃபுல்லாவே உள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் அதை திரும்பி பாத்துக்கிட்டு இருக்க உள்ள இருந்து எக்கச்சக்கமான ஜாமிங்க வெளியே வந்து அவங்களுடைய படையே தாக்குது. அவனுங்களும் பதிலுக்கு தாக்குறானுங்க. ஆனா அந்த ஜாமிங்க எல்லாமே அவனுங்களை கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்குதுங்க. ஹெல்லியும் சாமோ ஹென்ரியும் மூணு பேரும் அங்க இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அப்ப எல்லி தடுமாறி கீழே விழுந்துடுறா. அப்படியே தவழ்ந்து போய் ஒரு காருக்குள்ள ஏறிடுறா. ஜோயல் எல்லி கிட்ட எந்த சாம்பியும் நெருங்காதபடி சுட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் கேத்லின பெரிய பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு பெரிய அதிர்ச்சியா திரும்பி பாக்குறான். அப்ப உள்ள இருந்து ஒரு பெரிய புளோட்டர் வெளியே வருது. இதுதான் ஜாம்பிலேயே ரொம்பவும் மோசமானது. அந்த பங்கஸ் இதோட உடம்ப சுத்தி ஒரு கவசம் மாதிரி செயல்படுறதுனால இது அழிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அந்த புளோட்டர் அங்க இருந்த எல்லாரையுமே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்க, இங்க இருந்து ஓடிடு கேத்லின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளோட்டரை பெரிய சுடுறான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. அது இவன் மேல பாஞ்சி இவனை கடிச்சு கொதறிடுது. இத ஜோயலும் எல்லியும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப எல்லியோட காருக்குள்ள ஒரு குட்டி ஜாம்பி வருது. எல்லி வெளியே வந்து கதவை சாத்திடுறா. அப்ப எதிரில இருக்க காரு கீழே ஒளிஞ்சுகிட்டு இருந்த ஹென்ரியும் சாமியும் ஜாம்பிங் எல்லாம் தாக்கிக்கிட்டு இருக்குதுங்க. எல்லி அவகிட்ட இருக்கிற கத்தி எடுத்துக்கிட்டு ஹென்ரியும் ஜோயலையும் காப்பாத்துறதுக்காக போறா. இதை பாத்துக்கிட்டு இருந்த ஜோயல் எல்லி கிட்ட எந்த ஜாம்பியும் நெருங்காதபடி சுட்டுக்கிட்டே இருக்காரு. எல்லி கத்திய வச்சு எல்லா ஜாம்பியுமே தாக்கிட்டு அங்கிருந்து ஹென்ரியும் சாமியும் கூட்டிட்டு வரா. அப்ப கேத்லின் குறுக்க வந்து கண்ணை வச்சு சுட பாக்குறா. அந்த நேரம் அந்த குட்டி ஜாம்பி கேத்லின் மேல பாஞ்சி அவளை தாக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நாலு பேருமா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எல்லா ஜாம்பியுமே இப்ப நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதுங்க. நாலு பேரும் தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல பதுங்கி இருக்காங்க. இப்படியே இவங்க அந்த இடத்துல இருக்க ஜோயல் ஹென்றி கிட்ட, நாங்க நாளைக்கு காலையில வியோமீனை நோக்கி நடந்தே போக போறோம், நீ எங்க கூட வரையா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா வருவேன், இப்பதான் சாம்க்கு ஒரு தோழி கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாம் கிட்ட போய் நாளைக்கு காலையில நம்ம சீக்கிரமா கிளம்பணும், அதனால நீ தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப எல்லி அவனை எழுப்பி அந்த காமிக் புக்ல இருக்கிற கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப சாம் அவன் கிட்ட ஒரு எழுதிட்டு எழுதிட்டு அழிக்கிற மாதிரி ஒரு நோட் வச்சிருப்பான். அதுல, நீ எப்பயாச்சும் பயப்படுவியா அப்படின்னு கேக்குறான். நான் எப்பவுமே தான் பயந்துகிட்டு இருப்பேன் சாம் அப்படின்னு இவ எழுதி காட்டுறா. சரி, நீ மான்ஸ்டரா மாறிட்டனா, அந்த மான்ஸ்டருக்குள்ள நீ இருப்பியா அப்படின்னு கேக்குறான். எல்லிக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவன் ஜாம்பியால அவனுக்கு பாதிக்கப்பட்ட இடத்தை காட்டுறான். காரு கடியில இருக்கும் போது தாங்க இவன் அந்த ஜாம்பி கடிச்சிருக்கு போல. இத பார்த்த எல்லி ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுறா. அப்ப அவன் அவளுடைய காயத்தை காட்டுறா. இத பார்த்த அவனுக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் என்னுடைய பிளட் மெடிசின் அப்படின்றத சொல்றா. அதனால கையை கிழிச்சுக்கிட்டு அவளுடைய ரத்தத்தை அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல தடவி விடுறா. உனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இப்படியே காலையில முழிச்சு பாக்குறா. சாம் அவனுடைய பெட்ல உக்காந்துகிட்டு இருக்கான். இவ பக்கத்துல போய் பார்க்க ஜாம்பியா மாறி இருந்த சாம் இவளை தாக்க ஆரம்பிக்கிறான். சத்தம் கேட்டு எழுந்த ஜோயல் காப்பாத்துறதுக்காக போறாரு. அப்ப ஹென்றி தான் தம்பிய ஜோயல் ஏதாச்சும் பண்ணிட போறாரு அப்படின்னு பயத்துல கண்ணு வச்சு தரையில சுட்டுறான். ஜோயலும் அப்படியே நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப ஹென்றி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவசரப்பட்டு அவன் தம்பிய சுட்டுறான். இத பாத்துக்கிட்டு இருந்த ஜோயல், இங்க பாரு ஹென்றி, அவசரப்படாத, கண்ணை குடு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹென்றி தான் தம்பிய தானே சுட்டு கொண்டுட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில அவனும் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறான். எல்லி ரொம்ப அதிர்ச்சியா அதை பார்த்து கண் கலங்கிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஜோயல் அவங்க ரெண்டு பேரையுமே புதைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லி சாமோடைய நோட்டை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நடந்து போறா. எல்லி அதுல என்ன மன்னிச்சிடுன்னு எழுதி வச்சிருக்கிறத ஜோயல் பாக்குறாரு. இருந்தாலும் ரெண்டு பேருமே அப்படியே மனசை தேத்திக்கிட்டு அங்கிருந்து வியாமீனை நோக்கி கிளம்புறாங்க. இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, தான் தம்பிய தேடி போய்கிட்டு இருக்க ஜோயலுக்கு இன்னும் என்னெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத எல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல நாம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு அது ரொம்பவும் உதவியா இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.